கோவில்களை கையகப்படுத்தும் அறநிலையத்துறை, கூடாது என கொதிக்கும் கிராம மக்கள், மக்களை கண்டுகொள்ளாத ஆளும் அரசு. விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் இருக்கும் திரௌபதி அம்மன் கோவிலை தற்போது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது ஆளும் அரசு. 150 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை பொய்யான ஒரு புகாரின் அடிப்படையில் அறநிலையத்துறை கையகப்படுத்தியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். போலி புகாரை கொடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து கோவிலை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து சமூக மக்களும் இணைந்தே இதுவரை கோவில் திருவிழாக்களை நடத்தி வருவதாகவும், இதுவரை எந்தவித இடையூறும் ஏற்பட்டது இல்லை எனவும், இந்த வருடம் தனிப்பட்ட குடும்ப பகை காரணமாக ரோஜா என்ற தனிநபர் புகார் அளித்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த புகார் குறித்து வேறு எந்த விரிவான விசாரணையும் மேற்கொள்ளப்படாமல், மக்கள் கருத்தும் கேட்கப்படாமல், ஒரு புகாரின் அடிப்படையில் மட்டுமே அதிகாரிகள் கோவிலை கைப்பற்றி உள்ளனர் எனவும் மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதுவரை எந்த சமூக சாதி பிரச்சனையும் இன்றி வாழ்ந்து வரும் தங்களிடையே வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்றும், தங்கள் கோவிலை தங்களிடமே கொடுத்து விடுங்கள் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள். மேலும் அறநிலையத்துறையின் அறமற்ற இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்த பகுதியிலும் சுற்றுவட்டாரத்திலும் இருக்கும் சுமார் 500 மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு, தங்கள் உயிரை கொடுத்தாவது கோவிலை மீட்டெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள், அரசின் இந்த செயல் இந்து விரோத போக்கு உடையது எனவும், இதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது போன்று ஒரு சர்ச்சையோ மசூதியையோ கையகப்படுத்தும் துணிவு அமைச்சர் சேகர்பாபுவுக்கு இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திரு ஹெச் ராஜா அவர்கள். அறநிலையத்துறை ஏற்கனவே சிதம்பரம் கோவிலை கையகப்படுத்த எடுத்து வரும் கீழ்த்தரமான முயற்சிகள் பலனளிக்காமல் போவதை பற்றி சில நடுநிலை ஊடகங்கள் விவாதித்து வரும் சூழலில், மனம் போன போக்கில் இந்துக்கள் மேல் மட்டும் ஆதிக்கம் செலுத்த விரும்பும் அரசின் உள்நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் கோவில் வருமானத்தில் வாகனம் வாங்குவது தவறு இல்லை என அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியிருந்ததை திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சித்திருந்த நிலையில், கோவில்களில் இருந்து வரும் வருமானத்தில் மட்டும் அக்கறை காட்டி வரும் அறநிலையத்துறை, இந்து கடவுள்களை பழிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தாதது ஏன் என மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முன்னரே சிதம்பரம் நடராஜரை விமர்சித்த மைனர் விஜய், தற்போது ராமரை இழிவாக பேசியிருக்கும் விடுதலை சிகப்பி இவர்கள் பெயரில் வழக்கு பதிவு மட்டும் செய்திருப்பதல்லாமல் வேறு எந்த கண்டிப்பான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு பதிவு செய்திருப்பது வெறும் கண் துடைப்பு எனவும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது RSS இயக்கத்தை ஒழித்துவிட வேண்டும் என்றும், BJP இங்கு வெற்றி பெறக்கூடாது என்றும் பிரார்த்தனை செய்யுமாறு கூறி, ஹஜ் பயணிகள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடும் காணொலி ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. ஒருவர் அழிய வேண்டும் என கூட்டு பிரார்த்தனை செய்வது எந்த மத தர்மம்? இதுதான் அமைதி மார்க்கமா? இந்த புனித ஹஜ் யாத்திரைக்கே அரசு மானியம் வழங்கப்பட்டு வரும் சூழலில் இது போன்ற பிரார்த்தனைகளை ஊக்குவிப்பவர்கள் பாரத தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுப்பவர்களா, தேச நலனை எண்ணுபவர்களா என தேசபக்தி கொண்ட சிறுபான்மையின மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்து ஆலயங்கள் இடிக்கப்படலாம், கேள்வி இல்லை. கோவில்கள் பராமரிக்கப்படாமலேயே விடப்பட்டு சொத்துக்கள் மட்டும் கையகப்படுத்தப்படலாம், குற்றமில்லை. நல்ல முறையில் இயங்கும் ஆலயங்களை எப்படியாவது அறநிலையத்துறை வசப்படுத்திக் கொள்ளலாம். கோவிலின் காணிக்கையை அரசு தங்கள் விருப்பப்படி செலவு செய்து கொள்ளலாம், தவறே இல்லை. ஆகம விதிகளை தங்கள் விருப்பம் போல் மாற்றி மொழி பிரச்சனையை புகுத்தி ஆலயத்தில் அரசியல் செய்யலாம், அது குற்றமில்லை. அதுவே ஈவேராவின் அரிச்சுவடி. அங்கு இருக்கும் அடிப்படைவாத பழக்கங்கள் அவர்கள் மத சுதந்திரம், நாம் தலையிட முடியாது, தலையிடக் கூடாது. அப்படியென்றால் இந்துக்கள் என்பவர்கள் யார் எனவும், அரசு இந்துக்களை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறது எனவும் சாதி பிரிவினைவாதம் பேசும் ஒவ்வொரு இந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும். கோவிலை இடித்தாலும் எப்படி ஓட்டு வாங்க வேண்டும் என எனக்கு தெரியும் என திரு TR பாலு அவர்கள் மேடையிலேயே தைரியமாக பேசும் அளவிற்குத்தான், குறிப்பிட்ட மதம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறிக்கொள்ளும் ஆளும் அரசு அனைத்து மக்களையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் பாதிக்கும் ஊழல் பிரச்சனைகள் பற்றி கருத்தில் கொள்வார்களா என பலரும் கேள்வி எழுப்பும் நிலையில், அறப்போர் இயக்கம் பேருந்து தட சாலைகள் டெண்டர் முறைகேடு வழக்கு குறித்து ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஊழல் வழக்கில் நந்தகுமார் என்ற அதிகாரி உட்பட 17 மாநகராட்சி அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இது ரத்து செய்யப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இருப்பதால் அதை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்ட நிலையில் கூட டெண்டர் பொறுப்பாளரான நந்தகுமார் இதுவரை இடைநீக்கம் செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளது அறப்போர் இயக்கம். இதுபோன்றே முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அவரை சிறைக்கு அனுப்புவேன் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறிய முதல்வர் அவர்கள் ஒரு மாநகராட்சி அதிகாரியை கூட இதுவரை இடைநீக்கம் செய்ய முடியாத நிலையில் இருப்பதை அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தற்போது சென்னையை அடுத்து சோழிங்கநல்லூர் பெருங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கான மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 740 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரர் ராமாராவ் மற்றும் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஆகியோருக்கு இடையிலான போராட்டத்தின் காரணமாகவே இந்த பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வடிகால் பணிகளில் தரம் குறைவாக இருப்பதாகவும் விதிமுறைகளின்படி கட்டப்படவில்லை எனவும் மாநகராட்சி ஆணையரிடம் அரவிந்த் ரமேஷ் புகார் அளித்துள்ளார். ஆனால் ராமாராவ் அதிகாரிகளின் தலையீடு காரணமாகவும் அரசியல்வாதிகளின் குறுக்கீடு காரணமாகவும் கமிஷன் கலாச்சாரத்தின் காரணமாகவும் பணிகளை சரியாக செய்ய முடியவில்லை என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்டுமான விதிமுறைகளின்படியே தான் தன் பணியை சரியாக செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் ராமாராவ். வரும் 2025 மார்ச் மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிலையில் தற்போது இப்பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டால் மீண்டும் காலதாமதமாகுமோ என மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விஷயத்தில் தன் மீது கூறப்பட்டுள்ள கமிஷன் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆளும் அரசு தேவையற்ற மத விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு இதுபோன்ற மக்கள் நலப்பணிகளில் ஏற்படும் குளறுபடிகளை களைந்து திட்டங்களை விரைந்து முடிக்க ஆவண செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.